ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதோர் வீணை சேனல். இந்த வீடியோவில் முள்ளு கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் இதை கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க, ஆனால் இது கண்டங்கத்திரி கிடையாது, முள்ளு கத்திரி. சளிக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் அது பாட்டுக்கு வளர்ந்து கிடக்கும், நம்ம வாட்டில் பறிச்சிட்டு வந்து குழம்பு செய்ய வேண்டியதான். அதுவும் கருவாடு போட்டு செய்யும்போது இந்த குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி முள்ளு கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு எங்கள் அம்மா தான் செஞ்சு காட்ட போகிறாங்க. பறிச்சிட்டு வந்த முள்ளு கத்திரிக்காய் மேலே காம்பு இருக்கும், அதிலெல்லாம் முள்ளு முள்ளாக தான் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு காய் இந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா உள்ளக்கு இருக்கிற விதையெல்லாம் நல்லா தெரித்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு விதையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். குழம்பு தாளித்து விடுறதுக்கு நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா முள்ளு கத்திரிக்காய் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட ரெண்டு கத்திரிக்காயையும் கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. அதையும் வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு கப் அளவுக்கு, சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருந்தாங்க, இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லையா அந்த உரலில் போட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு தக்கன குழம்பு மிளகாய் தூள், தண்ணி, புளித்தண்ணி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா வழக்கம் போல் காரத்துக்கு தக்கன மிளகாய் தூள், ரெண்டு மடங்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு சாலை கருவாடையும் நல்லா வாஷ் பண்ணி குழம்புல சேர்த்தாச்சு. குழம்புமே நல்லா மணக்க மணக்க சூப்பராக கொதிச்சு காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், இருந்தாலும் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அதை மட்டும் நல்லா முருகை தாளித்து குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சூடான சோறில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த முள்ளு கத்திரிக்காய் கிடச்சா மறக்காமல் கருவாடு போட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சளிக்கு ரொம்பவே நல்லது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.